ഭൂം തത്പുരുഷായ വിദ്മഹി ഭഗ്രതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഭൂം ആദിത്യയക്ഷ ഷോമായ മംഗളായ ബുധയക്ഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 7/2/2021 சார்வரி வருடம் தை மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி தசமி. காலை 7:13 பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் கேட்டை. மாலை 4:59 பின்பு மூலம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 1:30 வரை. குளிகை காலம் மாலை 3:00 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோகிணி. ஏகாதசி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 7, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மேன்மைகளும் நன்மைகளும் கிடைக்கக்கூடிய நாளாகவும், உங்களுடைய தகுதிக்கு மிகுதியான பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும், மத போதர்களையும் மகா அதாவது மகாசக்தி வாய்ந்தவர்களையும் சந்திக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அஜீரண கோளாறு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால எல்லா விஷயங்களிலும் குறிப்பாக உணவு விஷயங்களிலும் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விக்னேஸ்வர பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உன்னதமான சிறப்புகளும் உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நடனம் நாட்டியத்துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் வாய்ப்புகள், திடீர் பிரபல்யம், திடீர் அயல்நாட்டு அல்லது பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில விஷயங்களில் கழுவுற மீனில நழுவுற மீனை போல நடந்துக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளி விடும் வன தேவதை. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KL. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரபல்யம் உதயமாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. முக்கியமாக கலை உலகில் மறைவாக அதாவது கலை உலகில் முகம் தெரியாமல் உழைத்து கொண்டிருக்கிற கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுத்தம் சோறு போடும் என்ற பழமொழியை நினைவில் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரச மரப்பிள்ளையார். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OM. கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெற்றி செய்திகளை தொட்டு ரசிக்கக்கூடிய அற்புதமான நாள். கலையுலகில் உள்ளவர்களுக்கும் திரையுலகில் உள்ளவர்களுக்கும் சின்னத்திரையில் உள்ளவர்களுக்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் எழுத்து துறையில் உள்ளவர்களுக்கும் மிகப்பெரிய ஏற்றங்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாதங்களில் தீமையான பிடி வாதம் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா கணபதி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HL. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால அனைத்து நிலைகளிலும் அனைத்து துறைகளிலும் நினைத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். நினைத்த காரியத்தை ஜெயித்து காட்ட முடியும். எடுத்த காரியத்தில் வெற்றிகளை சந்திக்க முடியும். சப்தமே இல்லாத மொத்தமான வெற்றிகளை சாதிக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தானத்தையும் தியானத்தையும் அவ்வப்பொழுது கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்டிகேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZM. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வீண் வம்புகள் விலகக்கூடிய அற்புதமான நாள். நீதிமன்ற தீர்ப்புகள் நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவும் சந்தோஷமாகவும் அமையும். சகோதர வகையில் ஒற்றுமையும் சமாதானமும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பன்னீர் செடி தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னை மூகாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HY. துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சூட்சமமான சிந்தனைகள் வெளிப்படக்கூடிய அற்புதமான நாள். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய முயற்சிகள் அல்லது புதிய வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய முயற்சிகள் இன்றைய நாளில் பலிதமாகும். சிறுந்தொழில் குறுந்தொழிலில் உள்ளவங்க பெரும் லாபங்களை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் ஹ்ரீம் சந்தராய நமக என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அருணாச்சலேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IU.
விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். லாபஸ்தான அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால அதாவது தொழில் ரீதியான வகையில் லாபங்களையும் உடல் ரீதியான வகையில் சேமங்களையும் சமூக ரீதியான வகையில் கௌரவங்களையும் சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஜாமீன் போடுவதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜயோக ரங்கநாதர். அதிஷ்டையன் ஒன்று, அனுகூலமான வர்ணம், அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி யு. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட திருப்பங்களை மறுப்பே இல்லாமல் சந்திக்கக்கூடிய மகத்தான நாள். எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். புதிய புதிய சூட்சமங்களை தொழில் ரீதியான வகையில் கையாள முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரச இடையில் அறுசுவை உணவு தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அளமேலு மங்கை. அதிர்ஷ்டையன் ஒன்பது, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி யு. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணியமான புண்ணியங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பெண்களுடைய ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உத்தியோக ரீதியாக இதுநாள் வரையில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் தானாக விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு காட்டுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தன தேவதை. அதிர்ஷ்டையன் ஆறு, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் டே. கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு குதூகலமாக செயல்பட்டு குடும்பத்தில் ஒற்றுமை காணக்கூடிய நல்ல நாள். குடும்பத்தில் பெண்கள் மூலமாக குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். புதிய தொழில் அல்லது புதிய சிந்தனைகள் அல்லது புதிய வியாபாரத்தில் புதிய செயல்பாடுகளை கையாள முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தீய பழக்கங்களுக்கு ஆட்படாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பஞ்சமுக ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டையன் ஏழு, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி கே. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆறு வகையான செல்வங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் அமையும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். புத்தர பேர் இல்லாதவர்களுக்கு புத்தர பேர் கிடைக்கும். சமுதாயத்தில் கௌரவம் கிடைக்கணும் அல்லது லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் உள்ளவர்களுக்கு அந்த கௌரவமும் லாபமும் கிடைக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு எண்ணம் உள்ளவர்களுக்கு புதிய தொழில் ஆரம்பிக்க முடியும். இந்த மாதிரி பல்வேறு விதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விரட்ச தேவதை. அதிர்ஷ்டையன் ஐந்து, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ சி. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொதுவான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால பிறப்பு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பணிவாக எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.